हेलो फ्रेंड्स वेलकम टू ईस्ट ट्रेंड इन द वीडियो ला रुम्ब टेस्टी आने वत्त कोलंबु एंगे वीटले एन्ने ट्रेडिशनल मुरपड़ी सेवों अप्टींगरत पाकला वेलकम टू ईस्ट ट्रेंड लाइक शेयर सब्सक्राइब हिट द बेल बटन और पैन एन्ने ऊतिकोंग नल्लेन्ने दान यूज़ पन्ना वत्त कोलंबु टेस्टा वरू अदले மணத்தக்காளி வத்தல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் சுண்டைக்காய் வத்தல் 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டு அதையும் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு அது கூடவே சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம குழம்புலாம் செஞ்ச அப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். இதை நல்லா நிறைய உரித்து வச்சுட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வறுபட்டாச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃபில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் காயப்பொடியை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு 2-3 குழிக்கரண்டிக்கு நல்லெண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா புளிய நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். புளி கொதிக்கும் போது மஞ்சள் பொடியும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த மணத்தக்காளி வத்தலும் சுண்டைக்காய் வத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மணத்தக்காளி வத்தல் நம்ம குடல் புண்ணெல்லாம் கூட ஆறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது இதில் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது ஒரு சைடு கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா செம்பு கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே எண்ணெயில் வதக்கின வெங்காயத்தை சேர்க்கும்போது குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ
இப்போ இதை வந்து கொதிச்சிட்ருக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது வந்து வத்த குழம்புல புளிப்பு உப்பு உரைப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் வச்சு இந்த வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.